இன்னைக்கு லிவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 1 pound லிவர் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் நல்ல பெருசாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி சின்ன சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணியிருக்கு. மற்றபடி அதுக்கு பொடி தேவையானது வந்து மல்லித்தூள் ஒரு 1.5 tablespoon, மிளகாத்தூள் 1 teaspoon தான் எடுத்திருக்கேன், ஏன்னா பெப்பர் நிறைய போட போகிறதுனால, ஜீரகப்பொடி, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு பட்டை மிளகாய், கிராம்பு, பட்டை, சோம்பு, கருவேப்பில நிறைய எடுத்துக்கோங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். லிவர் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், அது வந்து அந்த லிவரோட அந்த ஸ்மெல் எடுத்துரும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் சீக்கிரம் அது வெந்துடும். அது இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இதில் வாசனை பொருள்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வதக்கம் எடுத்துட்டு இதில் இம்மீடியட்டாக நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துருங்க, கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க. அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம், வெங்காயமும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க, இது நல்லா முஷி ஆகிற அளவுக்கு வதக்கணும் நம்ம. இப்போ நம்ம எல்லா பொடியும் சேர்த்துடலாம், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள். இது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஈரல் இதில் போட போகிறோம். நம்ம மசாலா நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் இந்த நம்ம தயிரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஈரல் எடுத்து சேர்த்துருங்க, சேர்த்து நல்லா ட்ரையாக வதக்கி எடுத்துருங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் தேவையான அளவு நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க. நம்ம மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. Please like, comment, share and subscribe. நான் உங்களை எல்லாம் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.